சீரொன்று தோப்பொல் திருவேங்கடமுடையான் பாருன்னச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. பொழுது ஆச்சாரிய வந்தனம். சர்வேஜி தீக்ஷா பல தத்வதர்ஷாஹ உர்வேதமானா மம மானசேஸ்மை குர்வேண தீர்வீர ரகுத்வஹாய கர்வேணஹீனாய குருத்தமாய. இதனுடைய அர்த்தம், எந்த ஆச்சாரியருடைய கடாட்சத்தின் பலனாக அடியேனுடைய மனசிலே நல்ல அர்த்தங்களெல்லாம் அதிகமாக புரிக்கின்றனவோ அந்த மதுராந்தகம் வீரராகவாச்சாரியர் இருக்கிறாரே, கர்வமே இல்லாத உத்தம குரு, அவருக்கு என்னுடைய பிரணாமங்களை பண்ணுகிறேன். ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாம் எழுத்திலே பிராசமாக சர்வே உர்வே குர்வே கர்வே என்றிருப்பதால் இந்த சப்தாலங்காரம் அந்த ஆச்சாரியனை உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கா நோச்சரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் அம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவ கடாட்சங்கள் அடியேனுக்கு ஸ்ரோதாக்களின் காதுகளிலே அமிர்தத்தை வர்ஷிப்பதும் ஆஸ்ரிதர்களின் அபீஷ்டத்தை எல்லாம் நிறைவேற்றுவதுமான சரஸ்வதியை, அதாவது பேச்சை கொடுக்கட்டும். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு மாண்டிட முயன்று என்பது. பெரிய பிராட்டி நம்முடைய பாவங்களை தொலைப்பவள் என்பது விஷயம். எந்தெந்த விதங்களில் மாண்டிட எப்படியெல்லாம் முயல்கிறாள் என்பது இதிலே வெளிப்படையாக இல்லாமல் இந்த விஷயத்திலே நிறைய உள்ளடங்கிய கருத்துகள் இருக்கின்றன. தேசிக சூக்திகளிலே நிறைய முக்கிய கருத்துகள் உள்ளடங்கியிருக்கும் என்று ஏராளமான வித்வான்கள் அறுதியிடுகிறார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தோம், அப்பஜ தீட்சிதர் என்பவர் தேசிகனின் ஒவ்வொரு பதத்திலும் பாவார்த்தங்கள் இருக்கும் என்று பத்தியமிட்டார். கவிதார்க்கிக சிம்மம் பட்டப்பா சுவாமி என்பவர் ஒரே தேசிக ஸ்லோகத்துக்கு 20 அர்த்தங்களை சொல்லி காட்டினார். அதோடு நிற்காமல் இந்த ரீதியிலே இதற்கு மேலும் புரிந்து கொள்ள சொல்லி ஒரு ஸ்லோகம் ஒன்றையும் எழுதினார். அரசாணிபாறை வெங்கடாசரி என்பவர் தேசிக சூக்திகள் நமது மூளைக்கு பயிற்சி தருபவை என்று பாட்டாக பாடினார். இந்த வரிசையிலே இன்றைக்கு இன்னும் ஒரு பிரசம்சா பத்தியத்தை விளக்கிவிட்டு இன்றைய விஷயத்துக்கு வருவோம். ரகுநாதாத்வரி என்று ஒருவர் அரசாணி பாலைக்காரர் வெங்கடாத்வரியின் திருத்தகப்பனார். அவருடைய ஸ்லோகம் ஒன்று இதோ. மதனதசா விஷால கலசாப்தி கிருஷான்ய பிரிஷா பதித சுதா முதாகர விதா கில யஸ்ய கிரஹ ஜகதி ஜயந்தி தஸ்ய துரகாஸ்ய விகல்பதனோ நிகம சிகா குரோ சரணமஸ்மி கத சரணம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம், வேதாந்த தேசிகருடைய வார்த்தைகளுக்கு ஒரு தனி சிறப்பு என்ன என்றால், பிரகாரங்கள் அமிர்தத்தையே தோற்கடிக்கும் அவ்வளவு இனிமை. அமுதம் பார்க்கடலிலிருந்து தோன்றியதல்லவா, தேசிக வாக்குகளிலிருந்து தோன்றிய இந்த இனிமையும் அதுபோலத்தான். ஏனென்றால் தேசிக வாக்குகளும் சமுத்திரம் போலத்தான் இருக்கின்றன. பார்க்கடலிலிருந்து அமுதம் தோன்றுவதற்காக
கடலை கடைந்தார்கள் அல்லவா, கடலை கடைந்த பின்தானே அமுதம் தோன்றியது. அதுபோல தேசிக சூக்தியில் ரசம் பெறுவதற்கும் சில சமயங்களில் கடைவது தேவைப்படும். அப்படி விபுதர்கள் கடைந்தால் நிறைய அமிர்தம் கிடைக்கும் என்பதும் இரண்டிலும் துல்லியம். எத்தனையோ மகாகவிகள் இருக்கிறார்களே, அவர்களுக்குள்ளே தேசிகனுக்கு மட்டும் இப்படி சொல்வானே என்றால், தேசிகன் ஹயக்ரீவருடைய அவதாரம். அவரை மற்ற மனுஷ கவிகளோடு சேர்த்து பார்க்க கூடாது. அவருக்கு மட்டும் தனி சிறப்புகள் இருக்கத்தான் இருக்கின்றன. அப்பேற்பட்ட வேதாந்த தேசிகனுடைய திருவடியை நான் சரணமடைகிறேன் என்று சொல்லி ஸ்லோகத்தை முடிக்கிறார் ரகுநாதாத்வரி. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லியாகிவிட்டது. நாம் கடந்த 30 வாரங்களாக இந்த சமுத்திர மசனத்தை தான் பண்ணி கொண்டிருக்கிறோம். கடைவது, அமிர்தம் எடுப்பது என்கிற கைங்கரியத்தை ஒரு பாசுரத்திலே பண்ணி கொண்டிருக்கிறோம். அருள் தரும் அடியவர் பால் என்று தொடங்கும் பாசுரத்திலே. இதற்கு முன் சில பேர் கடைந்து எடுத்ததையும் சேர்த்து அமுதத்தை சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி பண்ண வேண்டும். கடைந்தெடுத்து அமுதத்தை சுவைக்க வேண்டும் என்பதை ரகுநாதாத்வரி ஆமோதிக்கிறார் என்று அவருடைய ஸ்லோகத்திலிருந்து தெரிகிறது. இப்போது நாம் கடைந்தெடுப்பதை தொடரப்போகிறோம். மாண்டிட முயன்று என்பதை கடையலாம் இப்பொழுது. லக்ஷ்மி நம்முடைய பாவங்களை அழிக்கிறாள். அழிக்கிறாள் என்றால் எப்படி? தீர்க்கிறாள், தூர விரட்டுகிறாள், சாப்பிட்டு விடுகிறாள், பலனிழக்க பண்ணுகிறாள், பொடிப்பொடியாய் ஆக்குகிறாள் என்றெல்லாம் கவிகள் பூர்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஐந்தையும் தெரிவிக்கிற பூர்வாச்சாரிய சூக்திகளை பார்த்தால், ஈண்டிய வினைகள் மாண்டிட அவள் என்ன பண்ணுகிறாள் என்பது புரியும். முதலிலே தீர்க்கிறாள் என்பது, வேதி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குவே என்ற ஆழ்வார் பாசுர வரியை இங்கு எல்லா வியாக்கியாதாக்களும் எடுத்து காட்டுகிறார்கள். வினைகள் மாண்டிட என்றாலே இந்த ஆழ்வார் பாசுரம் தான் ஞாபகம் வரும். ஏனென்றால் இந்த ஆழ்வார் பாசுரத்திலும் லக்ஷ்மி தான் வினையை மாய்க்கிறாள். இங்கேயும் அப்படியே. வாசனை குறையாத மலர் மேல் இருப்பவள் வேறி மாறாத பூமேல் இருப்பாள், வினை தீர்க்குமே பாவங்களை தீர்த்து கட்டுவாள் என்று இதன் அர்த்தம். புஷ்பத்தையும் வாசனையையும் சொல்லிவிட்டு வினை தீர்ப்பதை ஆழ்வார் கூறுகிறாரே, வாசனைக்கும் வினைக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா என்று கேட்டால், ஆமாம், உபனிஷத்து ஓதுகிறது. புஷ்பத்தின் நல்ல வாசனை என்பது புண்ணிய கர்மத்துக்கு திருஷ்டாந்தமா, துர்நாற்றம் பாப கர்மத்துக்கு. ஓம் யதா வ்ருக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத் கந்தோ வாஹி ஏவம் புண்ணியஸ்ய கர்மணோ தூராத் கந்தோவாஹி. பூத்திருக்கிற மரத்தினுடைய வாசனை தூரத்திலிருந்தே வீசுவது போல, புண்ணிய கர்மத்தின் வாசனையும் தூரத்திலிருந்தே வீசும் என்கிறது இந்த வாக்கியம். அப்படியானால் வேறி மாறாத பூமேல், வாசனையை இழக்காத மலரின் மேலே இருப்பவள் பாவத்துக்கு எதிர்த்தட்டாகி தீவினையை தீர்க்கிறாள் என்பது பொருந்தும். பூவுக்கும் மேலே இருப்பதால் புண்ணிய பாபங்களுக்கும் அப்பாற்பட்டு
அடியவர்களுக்கும் கர்ம பாசம் கழற்றக்கூடியவள் என்று சூசிதமாகிறது. எப்படியாயினும் பிராட்டி நம் வினைகளை தீர்க்கிறாள் என்பது ஆழ்வார் சூத்தியினுடைய சாரம். இரண்டாவது தூர விரட்டுவது என்பது மாண்டிட முயன்று என்பதற்கு சில விமர்சகர்கள் இரண்டு ஆட்சேபங்களை எழுப்புகிறார்கள். வினைகளை மாற வைப்பதற்கு ஒரே வழிதான் உண்டு, அவற்றின் பலனை அனுபவித்து தீருவது என்பது. வேறு விதமாக வினைகள் மாற மாட்டா என்று பிரமாணங்கள் சொல்லுகின்றனவே. அப்படி கர்ம பலனை அனுபவிக்காமலே தாயார் வினைகளை மாற முயல்கிறாள் என்பது யுக்தமா என்று ஒரு ஆட்சேபம். தாயார் சங்கல்ப மாத்திரத்தாலேயே எந்த காரியத்தையும் சாதிக்க வல்லவராயிற்று. அவள் இந்த வினைகள் மாண்டிடுவதற்காக ஒரு முயற்சி பிரயத்தனம் பண்ண வேண்டுமா? முயன்று என்ற பதம் எதற்கு என்று இன்னொரு ஆக்ஷேபம். எந்த வஸ்துவையுமே அழிப்பது என்பது வேறு நிலைக்கு கொண்டு வருவது என்பதுதான். இதற்கு சாஸ்திரத்திலே சத்காரியவாதம் என்று பெயர். திரவியங்கள் ஒரு விதத்தில் பார்த்தால் நித்தியங்கள்தான், அவற்றை அழிக்க முடியாது. பானையை உடைக்கிறோமே, பானை அழிந்து விடுவதாக சொல்கிறோமே என்று கேட்டால் அதற்கென்ன கருத்து என்றால், பானை பானை என்கிற ஆகாரத்திலே இல்லாமல் ஓட்டம் ஜெல்லியாக மாறிவிட்டது என்பதுதான் அவற்றா பேதம். அந்த ஓட்டாஞ்சல்லியை சூர்ணமாக்கிவிட்டால் அந்த சல்லியும் அழிந்து விட்டது என்கிறோமே, அதற்கென்ன கருத்து என்றால் அந்த சல்லி பொடியாக மாறிவிட்டது என்பதுதான். அது இன்னொரு அவஸ்தா. எந்த வஸ்துவுக்குமே அழிவு என்பது வேற்று நிலைக்கு மாறுவது என்பதுதான். இதே போல திரவியங்களா இல்லாவிட்டாலும் பாவ புண்ணியங்களும் அழியாது. வேற்றிடத்துக்கு போவது மட்டும்தான் முடியும், அல்லது வேறு வஸ்துவாக மாறுவது மட்டும்தான் முடியும் என்று வாதிப்பவர்கள் உண்டு. அப்படியானால் பாவத்தை அழிப்பது என்பது அதை தூர விரட்டி விடுவது என்பதே. அதனால்தான் ஸ்ரீஸ்துதியிலே சுவாமி தேசிகன் ஊரீகர்த்தும் குஷலமகிலம் ஜேதுமாதி நராதீன் தூரீகர்த்தும் துரிதமிவஹம் த்யக்துமாத்யாமவித்யாம் என்கிறார். இதிலே தூரீகர்த்தும் துரிதமிவஹம் என்பதை பார்க்க வேண்டும். துரித நிவஹம் என்றதாலே ஈண்டிய வினைகள் என்று ஆயிற்று. தூரீகர்த்தும் என்கிறார் மாண்டிட என்பதற்கு பதில், தூர விரட்டுவதற்கு. இந்த ஸ்லோகார்த்தத்துக்கு இரண்டு விதமாக பொழிப்புரை கூறுகிறார்கள் பெரியவர்கள். முதல் பொழிப்புரை எல்லா க்ஷேமங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கும், பழம் பகைவர்களான காமக்ரோதாதிகளை ஜெயிப்பதற்கும், பாவ கூட்டத்தை தூரத்தில் தள்ளுவதற்கும், பிரகிருதி சம்பந்தத்தையே விட்டுவிடுவதற்கும், தாயாரே உன் தயையை பற்றி கொள்ளுகிறார்கள் மன தூய்மை உடையவர்கள் என்று ஒரு அர்த்தம். இரண்டாவது பொழிப்புரை பரலோக க்ஷேமங்கள் உள்பட எல்லா க்ஷேமங்களையும் அடைய வேண்டுமானால் அதற்கு முன்படியாக ஆதிசத்துருக்களான ஆசை கோபம் முதலியவற்றை வென்றாக வேண்டும். இந்த ஆதிசத்ரு ஜெயம் வேண்டுமானால்
நமது பாவ கூட்டம் தூர தள்ளப்பட வேண்டும். இப்படி ஈண்டிய வினைகள் மாண்டிட வேண்டுமானால் பிரகிருதி சம்பந்தம் தொலைய வேண்டும். இப்படி அவித்யாத்யாகம் ஏற்பட வேண்டுமானால் தாயாரே உன்னுடைய தயை வேண்டும். ஆகையாலே மன தூய்மை கொண்டவர்கள் உன் தயையை ஆலம்பனமாக பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்ற அர்த்தம் சொல்கிறார்கள். இரண்டாவது வகையிலே இரண்டு பொழிப்புரைகள் படியும் நமது ஈண்டிய வினைகளை மாண்டிட பண்ணுபவள் லக்ஷ்மிதான் என்கிறார். ஆனால் மாண்டிட என்பதற்கு பதிலாக தூர விரட்டுவதற்கு என்கிறார். அழிப்பதற்கு என்று ஏன் சொல்லவில்லை? இதை விளக்குகிறார் வியாக்கியானத்தில் அன்பில் கோபாலாச்சாரியர். ஏனம் பிரத்யேக விநாசக பூர்வ பாப புண்ணியானாம் ஸ்வரூபத்தோ ந விநாசக அந்யத்ர சங்க்ரமிஷ்யமாணத்வாத் அதோ தூரீகரணமுச்சியதே என்று. இன்னர்த்தம், இவனை பொறுத்தவரையில் மட்டுமே முன் செய்த பாவ புண்ணியங்களுக்கு அழிவு என்பது, ஸ்வரூப நாசம் கிடையாது. வேறோரிடத்திலே தொற்றிக்கொள்ளும் என்பது மட்டும்தான். ஆகையால் தூரத்திலே விரட்டுதல் எண்ணப்படுகிறது என்கிறார் அந்த வியாக்கியாதம். இதை சற்று விவரிக்க வேண்டும். தாயாரினுடைய அருளாலே பிரகிருதி மண்டலத்திலிருந்து ஒருவன் விடுதலை பெறுகிறானே, அவனுடைய புண்ணிய பாபங்கள் என்ன ஆகின்றன என்ற விசாரத்தை உபனிஷத்துகள் பண்ணுகின்றன. இவனோடு ஒட்டி கொண்டிருக்க முடியாது, இவனுக்கு கர்ம சம்பந்தம் விட்டு போய்விட்டது. அப்படியானால் அந்த ஈண்டிய வினைகள் என்னவாகும்? அழிந்துவிடும் என்று சொல்லக்கூடாது, இவனை பொறுத்தவரையில் அழியும் என்று மட்டும் சொல்லலாம். இவனை விட்டு வேறொருவரிடம் வேறு சில பேரிடம் தொற்றிக் கொள்ளுமா? சங்கிரமணம் என்கிறார்கள். இவனுடைய நண்பர்களை இவனுடைய புண்ணியங்களும் இவனுடைய பகைவர்களை இவனுடைய பாவங்களும் பிடித்துக் கொள்ளுமா? இவனிடமிருந்து விலகி விடுவதாலே தூரீகர்த்தும் என்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. இங்கே இரண்டு கேள்விகள். ஒன்னு, ஒருத்தனுடைய புண்ணியமோ பாவமோ இன்னொருத்தனுக்கு போவது என்பது என்ன நியாயம்? ரெண்டு, மோக்ஷம் போகாதவனுக்கு பிரகிருதியிலிருந்து விடுபடாதவனுக்கு இந்த தூரீகரணம் உண்டா கிடையாதா? முதல் கேள்விக்கு சமாதானம் முதலிலே. ஆமாம், அப்படித்தான். வேறொருவன் பண்ணின பாவத்தையோ புண்ணியத்தையோ பெரிதொருவன் அடைய முடியாதுதான், பண்ணினவனேதான் அனுபவித்தாக வேண்டும். இதற்கு பிரமாண வசனங்களும் இருக்கின்றன, யுக்தியும் இருக்கிறது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று பழமொழியும் இருக்கிறது. இவையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் போது ஒரு உபனிஷத்து வாக்கியம் மட்டும் இதற்கு மாறாக இருக்கிறது. ஒருவன் மோக்ஷம் போகும் போது மட்டும் அவனுடைய புண்ணிய பாவங்கள் நண்பரையும் பகைவரையும் சென்றடையும் என்று. அது உண்மையானால் நல்வினை தீவினை புரியாதவர் கூட மோட்சம் போகிறவனுடைய நல்வினை தீவினை பயன்களை பகிர்ந்து கொள்வார்கள் என்று ஆகும். இது யுக்தியுக்தமாக இல்லை, கோட்பாடே நன்றாக இல்லையே என்று கேட்டால் இதோ விளக்கம். இரண்டு சாஸ்திரங்களும் சரியே. ஒருத்தனுடைய வினை இன்னொருத்தனுக்கு வருது என்ற சாஸ்திரமும் சரிதான். மோட்சத்துக்கு உட்கிரமிக்கிறவனுடைய வினை பிறரிடம் தொற்றிக்கொள்ளும் என்பதும் உண்மைதான். இவற்றுக்குள் முரண் இருக்கிறதே என்று கேட்டால் இல்லையே என்று சமாளிக்கலாம். தொற்றிக்கொள்வது என்பது யாரிடம் என்பதை கவனிக்க வேண்டும். வழியிலே போகிறவனுக்கெல்லாம் தொற்றிக்கொள்வதில்லை, அது தொற்றிக்கொள்ள வேண்டுமானால்
அந்த தொற்றிக்கொள்வதற்காக வேண்டிய கர்மத்தை அவன் பண்ணி இருக்க வேண்டும். இந்த மோக்ஷகாமியிடம் நட்பு கூட்டால் அவன் புண்ணியத்திலே பங்கு பெறலாம். அந்த நல்லவனோடு பகைமை பூண்டால் அவன் பாபத்தை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் வரும். பிறனது பாபம் இவனுக்கு ஏன் என்று மறுபடியும் கேட்டால், பிறனது என்று சொல்லாதீர்கள், அது இவனது வினை பயனே என்போம். எப்படி என்றால், நல்லவனை பகைத்து கொள்ளல் என்ற இவனது தீவினைக்கு பயனாக அந்த நல்லவனது பாவத்தை ஏற்றல் என்ற விளைவு ஏற்படும் போது அது இவனது சொந்த வினை பயன்தானே. மோட்சம் பெறும் வாய்ப்பு இருக்கிறவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது என்று மீறினால் அந்த தீவினையின் விளைவாக அவனுடைய பாபத்தையும் வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டி வரும். அடுத்து இரண்டாவது கேள்விக்கு பதில், இந்த பதிலே இவ்வளவு நுட்பம் கிடையாது. மோட்சம் போகாதவனுக்கு புண்ணிய பாவங்கள் அவனையே தொடர்ந்து செல்லும், அடுத்த பிறவிகளிலும் பிறருக்கு சங்கிரமிக்காது. இப்போது இந்த விளக்கத்தை முடிப்போம். ஈண்டிய வினைகள் மாண்டிட என்கையில், மாண்டிட என்பதற்கு இவனுக்கு இல்லாமல் போக, வேற்றிடத்துக்கு போகிற காரணத்தால் இவனிடம் இல்லாமல் போக என்று அர்த்தம் கொள்ள வேண்டும் என்பது இந்த விளக்கத்தினுடைய சாரம். தூரீ கரோதி என்பது போல அபநுததி என்று ஒரு பதம் இருக்கிறது சம்ஸ்கிருதத்திலே. தைத்திரிய உபனிஷத்திலே இதே பாப விஷயத்தில் கையாளப்படுகிறது. தர்மேண பாபமபநுததி என்று தர்மத்தின் வாயிலாக பாவத்தை உதறுகிறான் என்று அர்த்தம். இங்கு பாபத்தை போக்கடிப்பது தர்மம். நமக்கெல்லாம் ரங்கநாயகி தாயாரே தர்மமாதலால் அவள் ஈண்டிய வினைகளை உதர பண்ணுகிறாள் என்கிறார் ஒரு ஆச்சாரியர். தாயாரை தர்மம் என்னலாமோ என்று கேட்டால், பக்தர் தமது ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே கடைசி ஸ்லோகத்திலே கடைசி வரியிலே கூறிய கருத்தாக இது இருப்பதால் நமக்கு முக்கியமாகிறது. எப்பொழுதுமே கடைசி வாக்கியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. கடைசி இரண்டு வரிகளை கேட்போம். சர்வம் தர்மமசி த்வமேவ பவனஹ ஸ்வீகுருவ கஸ்மாத் க்ருபாம். அர்த்தம், உங்களுடைய பத தாமரையின் உள் ஜூளாக நாங்கள் இருப்போமாக. நீயே அம்மா, நீயே அப்பா, நீயே எல்லா தர்மமும் ஆகிறாய். நீயே எங்களுக்கு எல்லாம் ஆகு. காரணமற்ற கருணையை சீகரிப்பாயாக என்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது? தாயாரே நமக்கு தர்மம், அதாவது சர்வ தர்ம ஸ்தானத்திலே இருப்பவள். தர்மம் என்ன பண்ணும்? பாவத்தை உதரும் என்கிறது உபனிஷத்து. அப்படியானால் தாயார் நம் பாபத்தை உதறி தள்ளுவாள். இதுதான் ஈண்டிய வினைகள் மாண்டிட பண்ணுவாள் என்பது. இதுவரை மாண்டிட என்பதற்கு தீர்ந்து போகா என்றும் விலகிப்போகா என்றும் இரண்டு கருத்துகளை விளக்கினோம். இந்த விளக்கத்துக்கு பிறகு மூன்றாவது கருத்து, மாண்டிட என்றால் விழுங்கப்பட கபலீகிருத்தமாக அகஸ்தியர் வயத்திலே வாசாபி ஜீர்ணமாகி போக என்று தாத்பரியம். ஆஸ்ரிதர்களுடைய பாபத்தை தாயார் சாப்பிடுகிறாள் என்றோ விழுங்கி வயத்திலே போடுகிறாள் என்றோ அர்த்தம் சொல்வது ஏன்?
என்றால், சில ஆச்சாரிய ஸ்ரீ சூக்திகள் கவிநயத்துக்காக அப்படி விளக்குகின்றன. இது வெறும் சமத்காரமான பேச்சு என்றாலும் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். இதோ ஒரு ஸ்லோகம் தயா சதகத்திலே. அருளெனும் சீரல்லவா திருவெனும் அறிவை ஆகியிருக்கிறது. அந்த அருளெனும் சீரை பற்றி இதோ ஸ்லோகம். மயி திஷ்டதி துஷ்கிருதம் பிரதானே நிதோஷ நிதரான் விசின்வதீத்வம் அபராதகணைரபூர்ண குக்ஷிஹி கமலாகஹந்ததயே கதம் பவித்ரீ. ஸ்ரீனிவாசனுடைய தயையே பாவிகளுக்குள்ளே தலை சிறந்தவனான நான் இருக்கும் போது குறைந்த குற்றம் புரிந்த மற்றவர்களை ஏன் தேடுகிறாய்? பிழைகளாலே உன் வயிறு நிரம்பாமல் போகுமே என்று. இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன தெரிகிறது? பிழைகளை அழிப்பவள் என்று சொல்வதற்கு கவி பிழைகளை விழுங்குபவள், வயிற்றிலே போட்டு ஜீர்ணம் பண்ணுபவள் என்று சொல்கிறார் என்பது புரிகிறது. இதே தயா சதகத்திலே இன்னொரு ஸ்லோகம். ஔத்ஸுக்ய பூர்வமுபஹ்ருத்ய மஹாபரதானே மாத பிரசாதயிதுமிச்சதி மே மனஸ்வாம் ஆலிஹ்யதான் நிரவசேஷ மலப்த திருப்தி சாம்யஸ்ய ஹோ விருஷகிரீஷ த்ருதாதயேத்வம். வேங்கடமலையானின் தஜாதேவியே, நான் பெரிய பெரிய குற்றங்களையெல்லாம் ஆவலுடன் கொண்டு வந்து உன்னிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது என் மனசு. ஆனால் நீயோ அவற்றை மிச்சமில்லாமல் முழுதாக நக்கி அதுவும் போதாமல் தவிக்கிறாய். இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன தெரிகிறது? நமது குற்றங்கள் எல்லாம் அபராதங்கள் எல்லாம் தேவியின் வாய்க்கும் வயிற்றுக்கும் போய் சேர்கின்றன என்று வேடிக்கையாக சொல்கிறார் என்று. ஆகையால் மாண்டிட என்பது கபலமாகி ஜெரித்து போக என்றபடி ஆயிற்று. இதுவரை மாண்டிட என்பதற்கு தீர்ந்து போக என்றும் தொலைவிலே போடப்பட என்றும் விழுங்கி ஜீர்ணமாக என்றும் மூன்று தாத்பரியங்களை கேட்டோம். இப்போது நாலாவதாக ஒன்று பலனிழந்து போக என்று. தற்காலத்திலே வெடிகுண்டை பலனிழக்க பண்ணுவது என்று ஒன்றை நாம் கேள்விப்படுகிறோம். அதை வெடிக்காமல் பண்ணுவது முடியும். நம் ஈண்டிய வினைகளும் வெடிகுண்டுகள் போல, அவற்றை தொலைவில் போடுவதற்கு பதிலாக இங்கேயே வைத்திருந்தாலும் பலன் அளிக்க விடாமல் தடுப்பது என்று ஒன்றை பண்ண வல்லவள் பிராட்டி. பாவங்கள் பலன் அளிப்பது வழக்கமாக எப்படி என்றால், பகவானுக்கு அப்ரீத்தியை ஏற்படுத்தி அவனுடைய நிகிரகத்துக்கு ஹேதுவாகி பலன் அளிக்கும். அந்த பலனை பகவான் தான் அளிப்பவர். பகாவியை தண்டிக்க முற்பட்டு என்பதுதான் பாவத்தினுடைய பலன். பாவம் மாண்டு விடுவதாவது வெடிகுண்டு புஷென்று போவது போல தன் பலனை அளிக்காமல் செயலற்று போவது. இதற்கு தாயார் முயல்கிறாளா என்ன? மாண்டிட முயன்று என்கிறாரே. ஆமாம், பகவானின் நிக்ரகம் ஏற்படாது பரிந்துரைகள் மூலம் தடுக்கிறாள் தாயார். இது குறித்து ஒரு காரிகை சதுஸ்லோகி பாஷ்யத்தில் தேசிக்கனால் இடப்பட்டது.
இப்படி இருக்கிறது. அத்தி கர்மார்க பலதே பத்யௌ கிருத்யத்வயம் ஸ்ரீயஹ நிக்ரஹாத்வாரணம் காலே சந்துக்மனுக்ரஹே என்று. நம் கர்மங்களுக்கு தக்கபடி பலன் கொடுப்பவனாக பகவான் இருக்கும் போது ஸ்ரீதேவிக்கு இரண்டு காரியங்கள் இருக்கின்றன. ஒன்று, காலத்திலே தண்டனையிலிருந்து தடுப்பது. இரண்டாவது, அனுகிரகத்தை செழிக்க வைப்பது என்று. இதில் முதலாவது இருக்கிறதே நம்மை பகவான் தண்டிக்காமல் தடுப்பது என்பது, அதுதான் பாவத்தை பலனிக்க பண்ணுவது என்பது. ஏனென்றால் ஏற்கனவே சொன்னபடி பாவம் என்பது பகவத் அப்ரீதி ரூபம், அதன் பலன் என்பது பகவன் நிக்ரஹ ரூபம். அந்த நிக்ரஹம் இல்லாமல் பண்ணிவிட்டால் பாவத்தை அழித்த மாதிரிதான். இதைத்தான் இங்கே ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று என்கிறார். இதுவரை மாண்டிட என்பதற்கு நாலு தாத்பரியங்களை பார்த்தோம். தீர்ந்து போகா என்று ஒன்று, விலகி போகா என்று இரண்டாவது, ஜெரித்து போகா என்று மூன்றாவது, பலனற்று போகா என்று நாலாவது. இப்போது ஐந்தாவதாக போகாது. சம்ஸ்கிருதத்திலே கீரணம், ஜீரணம், ஷீரணம் என்று மூன்று பதங்கள் பிராசத்துடன் இருக்கு. கீரணம் என்றால் சிதறி போனது, ஜீரணம் என்றால் ஜெரித்து போனது, ஷீரணம் என்றால் பொடி பொடியாய் போனது. மாழ்வது என்பதற்கு உள்ள பல கருத்துகளிலே இவையெல்லாம் அடங்கும். பிரகார பேதங்கள் மாண்டு போவதற்கு. இதிலே கடைசியானதை இப்போது விளக்கப் போகிறோம், பொடித்து போனது என்பதை. பொடியாக்குகிறாள் என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே ஸ்ருணாதி என்று பதம். ஸ்ரீ என்ற பெயருக்கு உள்ள ஆறு அர்த்தங்களிலே இதுவும் ஒன்று. திருநாமத்திலேயே வந்த கருத்தாக இருப்பதால் இதற்கு முக்கியத்துவம் அதிகம். தேசிகனுடைய எத்தனையோ இரகசிய கிரந்தங்களிலே, சில்லறை இரகசியங்களிலே ஒன்று சாரசாரம் என்பது. அதிலே இதே பிரகரணத்திலே பாவங்களை அழிப்பது என்பதிலே தீர்ப்பது, கழிப்பது, பொடியாக்குவது என்ற மூன்றுக்கும் அழிப்பது என்ற ஒரே தாத்பரியம் பூர்வ சூக்திகளிலே பாவத்தின் விஷயத்திலே உண்டு என்பதை சுவாமி தேசிகனே இவ்வாறு விளக்குகிறார். அவருடைய பங்கி ஸ்ருணாதி நிகிலம் தோஷான் என்கிறது வேறி மாறாத பூமேலிருப்பாழ்வினைக்குமடியே அஜ்ஞானிகளை எல்லாம் கழிக்கும் என்றபடி. இதனுடைய அர்த்தம், எல்லா கஷங்களையும் பொடி பண்ணுபவள் ஸ்ரீதேவி என்கிறது சம்ஹிதை. மனம் குறையாத மலர் மேல் இருப்பவள் வினைகளை தீர்ப்பாள் என்கிறாள் என்கிறார் ஆழ்வார். அவள் ஸ்ரீதேவி அறியாமை முதலியவற்றை தொலைப்பாள் என்று இவற்றுக்கு கருத்து. இது தேசிக சுத்தி. இதை சொல்லும் போது துகளாக்குகிறாள், தீர்த்து கட்டுகிறாள், தீக்கிறாள் என்ற வினைகளை பரியாயமாக காட்டிய எவற்றை தோளாக்குகிறாள்? தோஷங்கள் என்று சம்ஹிதையும், வினை என்று திருவாய்மொழியும், அறியாமை முதலியன என்று தேசிகனும்,
பொடியாக்கப்படும் வஸ்துவை கூறியதை காண்கிறோம். தோஷத்தை துகளாக்கல், தீவினையை தீர்த்தல், அஞ்ஞானத்தை அகற்றல் என்ற இந்த மூன்று விதமாக சொன்ன ஒன்றை மும்மணிக்கோவையிலே ஈண்டியவினைகள் மாண்டிட முயன்று என்கிற வரியாலே கூறினார் எனலாம். ஸ்ரீயிலே வச்சனங்கள் கிடைக்கும் அர்த்தத்தை விட ஸ்ரீ பெயரிலேயே கிடைக்கும் அர்த்தம் நெருக்கமானது என்பதை ஸ்ரீரித்தே வச்சநாமதே என்ற விடத்து சதுஸ்லோகி வியாக்கியானத்திலே சுவாமி தேசிகன் அருளும் விதத்தை கேளுங்கள். உக்தார்த்தே ஸ்ருத்யாதீனி பிரமாணானி திஷ்டந்து அசாதாரண சமாத்யைவாலம் இதிக்ஷாபயதி என்கிறார். சொன்ன அர்த்தத்திலே வேதம் முதலிய சான்றுரைகள் கிடக்கட்டும், தாயாருக்கு மட்டுமேயான திருநாமம் ஒன்றே போதுமே என்று தெரிவிக்கிறார் யாமுனாரியர் என்று இதன் அர்த்தம் தேசிக சூக்திக்கு. பெயர்கள் எத்தனையோ இருக்கின்றன, ஈஸ்வரி, தேவி முதலிய பெயர்கள் பல பேருக்கு பொதுவாக இருக்கலாம். அவை போல மற்ற சிலருக்கும் பொதுவாக அமையாமல் ஸ்ரீ என்கிற பெயர் பெரிய பிராட்டிக்கு மட்டுமே அசாதாரணமாக இருக்கிறது. உலகில் மற்றவர்களுக்கு ஸ்ரீ என்ற பெயர் கிடையாது, மற்ற தேவதைகளுக்கு கிடையாது. அந்த ஸ்ரீ என்ற பெயருக்கு ஆறு அர்த்தங்கள் இருக்கின்றன. அந்த ஆறு அர்த்தங்களுக்குள்ளே இரண்டை கேட்பவள், கேட்பிப்பவள் என்ற இரண்டு அர்த்தங்களை போன வரியிலே பார்த்தோம். வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து என்கிற வரியிலே பார்த்தோம். துண்டு துண்டாய் மறுக்குபவள் என்ற மூன்றாம் அர்த்தத்தை இந்த வரியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். மாண்டிட முயன்று என்று இதுவரை மாண்டிட என்பதற்கு பதத்துக்கு அர்த்தம் ஒன்றேயானாலும் அதை ஐந்து விதமாக கவிகள் விளக்குகிறார்கள் என்பதை பார்த்தோம். இந்த ஐந்து தவிர எரிந்து பொசுங்கி போக, பயந்து ஓடி போக என்று இன்னும் எத்தனையோ இருக்கலாம். ஆனாலும் பூர்வ சூக்திகளிலே ஈண்டிய வினைகள் மாண்டிட தாயார் பண்ணுவதிலே மாண்டிட என்பதற்கு இதுவரை காட்டிய ஐந்து கருத்துகள் போதும். இப்போது முயன்று என்ற அடுத்த பதத்திலே உள்ள கருத்துகளை பார்ப்போம். முயன்று என்றால் முயற்சி பண்ணி என்ற அர்த்தம். எந்த முயற்சியை பண்ணுகிறாள் தாயார், எதற்காக பண்ணுகிறாள்? முயன்று வக்ஷஸ்தலத்திலே அமரும் முயற்சியை பண்ணி வியாக்கியாதாக்கள் சொல்லுகிற பல அர்த்தங்களில் ஒன்று. முயன்று நம்மாழ்வார் மூலமாக நாதமுனிக்கு பிரபத்தி யோக உபதேச முயற்சியை பண்ணி, முயன்று தம்மை அன்றினவர்கள் மீது கடாட்சத்தை வீசும் முயற்சியை பண்ணி, முயன்று பாவங்களை மன்னிக்கும் பொறுமை என்ற முயற்சியை பண்ணி, முயன்று பகவானிடம் பரிந்துரைக்கும் முயற்சியை பண்ணி என்று இந்த ஐந்து முயற்சிகளை என்று புரிந்து கொள்ள அணியமராகத்து அமர்கிற முயற்சி. இந்த விற்பாந்தத்தை சமுத்திர மதன காலத்திலே சமுத்திர குமாரியாக அவதரித்த போது சமுத்திர தீரத்திலே எழுந்திருந்த மகாவிஷ்ணுவினுடைய மகாபக்ஷஸ்தலத்திலே அமர்கிற அந்த விருத்தாந்தத்தை அறிந்தவர் கூட அது
ஈண்டிய வினைகள் மாண்டிடுவதற்காக பண்ணிய முயற்சி என்பதை அறிவியாக சிலர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக இவ்வெங்கடாத்வரியினுடைய ஸ்லோகம் லக்ஷ்மி சஹஸ்ரத்திலிருந்து பகவத பிரதிகோ ஹிருதிமாஸ்மபூத் சமுதய விருதிமேஷு ஜனேஷ்விதி அவஹிதா ஜகதம் பஹிதாயனஹ ஹிருதயமேவ ஹரே ரதிதிஷ்டதி. ஜெகன் மாதாவே, ஜனங்கள் மேன்மேலும் பாவங்களை பண்ணுகிறார்கள். இதன் விளைவாக பகவானுக்கு இதய கொந்தளிப்பு கோபம் உண்டாகிறது. அது வேண்டாம் என்பதற்காக பாவிகளுக்கும் ஹிதமே பண்ண வேண்டும் என்று கவனம் கொண்டவளாய் அவஹிதையாய் ஹரியின் ஹிருதயத்திலேயே, அதாவது மார்பிலேயே அமர்ந்திருக்கிறாய் என்று இப்பொழுது பொழிப்புரை முடிந்தது. நமக்கு வேண்டிய விஷயம் இதிலே என்னவென்றால், வினைகளை மாய்க்கும் முயற்சிகளிலே ஒன்றாக லக்ஷ்மி பகவானின் மார்பில் வீற்றிருக்கிறாள் என்பது. யோசித்து கவனத்துடன் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கிறாள் அவள் என்பதை அவஹிதா என்ற பதத்தாலே கூறுகிறார். அவதானம் உள்ளவளாய் பாவங்களை பலனிழக்க செய்வதன் மூலம் மிருதப்ராஜமாக பண்ண வேண்டுமானால் பகவன் நிக்ரஹம் என்ற பாவ பலன் எழக்கூடாதானால் அது எழக்கூடிய இடத்திலேயே காவலாக அமர்ந்து அது எழாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு இப்படி பண்ணுகிறாளாம். அதனால் ஈண்டிய வினைகள் தலையெடுக்க முடியாமல் மாள வேண்டியதுதான். இங்கே ஒரு ஆட்சேபம், பகவானுக்கு பட்சபாதம் கிடையாது. சமோகம் சர்வபூதேஷு என்று அவர் கீதையிலே கூறியிருக்கிறார். ஒருவனிடம் அதிகமாக பிரீத்தி காட்டி இன்னொருத்தரிடம் காட்டாமல் இருந்து அப்படியெல்லாம் கிடையாது. என்ற பிரம்மசூத்திரத்திலே கர்மானுகுணமாக மட்டும்தான் அவன் பலன் கொடுப்பான், அவன் நிஷ்பக்ஷபாதி என்று விளக்குகிறது சாஸ்திரம். அப்படியானால் பாவங்களுக்கு தண்டனை அளிக்க விடாமல் லக்ஷ்மி குறுக்கிட்டால் சில கர்மங்களுக்கு பலன் கிடையாது என்றால், பொதுவான சட்டத்திலே மீறல்கள் ஏற்பட்டால் அதனாலே அவனுக்கு வைஷம்ய தோஷம் ஏற்படாதோ, அவனை பட்சபாதியாக்குவதற்கா தாயார் முயல்கிறாள் என்று. இதற்கு சமாதானம், பிராட்டிக்கு அடிமைப்படுவது என்கிற மகா புண்ணிய கர்மத்தின் பலனாக சில பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அதனாலே கர்மானுகுண பலம் என்பதில் பங்கம் ஏற்படாது. ஜெகன்மாதாவை ஆசிரியிப்பது என்ற புண்ணிய கர்மத்துக்கும் சேர்ந்து பலன் அளித்ததாக ஆகும். பட்சபாதமாகிவிடாது. இதிலே தாயாருடைய முயற்சி என்ன இருக்கிறது என்றால், அவளுடைய பக்தர்களாயிருப்பது என்ற கர்மத்துக்கு நிறைய புண்ணியம் உண்டு என்ற நியதி அருள் புரிகிறாள். பகவானுடைய மார்பிலேயே குடிகொண்டு அதை நிறைவேற்றியும் காட்டுகிறாள். மற்றபடி
முற்செயலுக்கேற்ற பின்விளைவு என்று பொது சட்டத்தில் எந்த மீறலும் கிடையாது. அடுத்து தாயாரினுடைய இரண்டாவது முயற்சி ஈண்டிய வினைகள் மாண்டிட முயலல். நம்மாழ்வார் நாதமுனி மூலமாக பிரபத்தி சம்பிரதாயத்தை உலகில் பரப்பியது. பிரபத்தி சம்பிரதாயம் என்றால் சரணாகதி மார்க்கம். பெருமாள் தாயார் விஸ்வக்சேனர் நம்மாழ்வார் நாதமுனியா வழியாக குரு பரம்பரை இருக்கிறதே, அந்த குரு பரம்பரையிலேயே பாஷ்யக்காரர் தேசிகர் முதலாக வந்து இன்றைக்கு வரைக்கும் அநேக ஆச்சாரியர்கள் மூலமாக உலகிலே பரந்து வருகிற சம்பிரதாயம் இது. தாயாருடைய முயற்சியாலேதான் இந்த குரு பரம்பரை மூலமாக அது வந்து கொண்டிருக்கிறது. பிரபத்தி என்கிற சரணாகதியானது ஈண்டிய வினைகள் மாண்டிட முயலலா இந்த பிரபத்தி சந்தானத்தை பற்றி பேசுவானேன் என்றால், பிரபத்தி என்கிற சரணாகதியானது வினைகளை மாய்ப்பதில் ஈடிணையற்றது என்கிறது இதோ சொல்லப்போகிற பிரமாண வசனம். சாத்ய பக்தி சாஹந்திரி பிராரப்தி பூயசி என்கையாலே பிராரப்தங்களையும் கூட அமுக்கி தன் ஃபலத்தை கொடுக்கவற்றான பிரபத்தியை என்கிறது ஸ்ரீமத் ரகசிய திரைசார சூக்தி பிரபாவரட்சாதிகாரம். இதனுடைய அர்த்தம் பிரபத்தி என்பது வினைகளை மாய்த்துவிடும். பலன் அளிக்க தொடங்கிய வினையையும் கூட மாய்க்க வல்லது இந்த உபாயம். இவ்வளவு சிறப்பாக ஈண்டிய வினைகள் மாண்டிடப் பண்ணும் பிரபத்தி இருக்கிறதே, அந்த பிரபத்தி விஷயமான சம்பிரதாயம் என்று நம் குரு பரம்பரையின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறதே, இதற்கு வித்திட்டவளே விதை போட்டவளே மகாலட்சுமி தான். அப்படியா பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் என்று நம்மாழ்வாரை அல்லவா நாம் சொல்லி வருகிறோம். அப்படி இருக்க அந்த நம்மாழ்வாருக்கும் பிராச்சாரியான லட்சுமியை இதற்காக முயன்றவளாக நாம் சொல்லலாமோ என்று ஆட்சேபித்தால் இதோ விளக்கம். சடகோபரதான் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் என்பதை யாரும் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் இந்த பூர்வாச்சாரிய சரித்திரத்தை எல்லாம் நமக்கு எழுதி வைத்திருக்கிற பூர்வர்கள் இதற்கு பின்னணியிலே லக்ஷ்மி தேவியினுடைய பங்கை, அதிகமான பங்கை எழுதியிருக்கிறார்கள். யாமுன வைபவம் என்று ஒரு மணிப்பிரவாள கிரந்தம், அந்த கிரந்தத்திலிருந்து இதோ சில வரிகள். மகாலட்சுமியும் நம்மாழ்வாரை நோக்கி பக்தியா பரமையா என்கிற பக்தி யோகாதிகாரிகள் கலிகாலத்திலே துர்லபராகையாலே பிரபத்தியாவா என்று விகல்பிக்கப்பட்டுள்ள பிரபத்தி யோகத்தை வெளியிட வேணும் என்றிருந்தது. இதொரு நன்னாள் வாய்த்தது. நாதமுனிகளும் உம்மை குறித்து தியானம் பண்ணுகிறார். நீர் அவருக்கு பிரத்யக்ஷமாகி பிரபத்தி சாஸ்திரத்தையும் அதில் முக்கியமான கரண மந்திரமான மந்திர ரத்னத்தையும் மற்றும் உபயுக்தாம்சங்களையும் உபதேசித்து அதை அனுஷ்டித்து அனுஷ்டிப்பித்து வரும்படி நியோகிப்பித்து வாரும் என்ன. லக்ஷ்மியா நியோக பூர்வம் குருகாதீஷகாரிஜ மந்திரரத்னமதாத்யஸ்மை தஸ்மை நாதாய என்கிறபடியே ஆழ்வாரும் அப்படியே நாதமுனிகளுக்கு யோக திசையிலே பிரத்யக்ஷமாகி
இந்த வாக்கியம் முடிவடைவதற்கு முன்னமே நாம் நமது மேற்கோளை நிறுத்தி கொண்டு விட்டோம். என்ன பண்றது, அந்த காலத்து செயலிலே வாக்கியங்கள் வெகு நீளமாகவும் நிறைய நிறைய சப்த கோவைகளை அடக்கியதாகவும் இருக்கின்றன. ஒரு முழு கதையையும் ஒரே வாக்கியமாக சொல்வது அந்த காலத்து செயலி. அது கிடக்கட்டும். இப்பொழுது வாசித்த வாக்கிய துண்டை கவனித்தால் லக்ஷ்மியினுடைய கட்டளைப்படிதான் நம்மாழ்வார் நாகமுனிக்கு பிரத்யக்ஷமானார் என்று தெரிகிறது. லக்ஷ்மி தான் நம்மாழ்வாரிடம் ஆணையிடுகிறாள். இரண்டு மார்க்கங்கள் இருக்கின்றன, தத்யா பரமஜா என்று ஒன்று, பிரபத்யாவா என்று ஒன்று. ஆனால் தத்யா பரமஜா என்கிற மார்க்கத்தின்படி பக்தி யோகத்துக்கு அதிகாரிகள், அதற்கான ஞான சாமர்த்தியங்கள் உள்ளவர்கள் இந்த கலிகாலத்திலே துர்லபராக இருக்கிறார்கள். அதற்காக பிரபத்யாவா என்று விகல்பமாக சொல்லப்பட்ட சரணாகதி இருக்கிறதே, அதை வெளியிட வேண்டிய சமயம் வந்துவிட்டது. இப்பொழுது நல்ல அவகாசம் கிடைத்திருக்கிறது அதற்கு. ஏனென்றால் இப்பொழுது நாசமுனிகள் நம்மாழ்வாரை குறித்து, உண்மை குறித்து தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம்மாழ்வார் நாசமுனிக்கு பிரத்யக்ஷமாகி பிரபத்தி சாஸ்திரத்தை உபதேசிக்க வேண்டும். பிரபத்தி சாஸ்திரத்திலே முக்கியமான கரண மந்திரம் இருக்கிறதே, மந்திர ரத்னம் என்கிற துவஜ மந்திரம், அதையும் உபதேசிக்க வேண்டும். இன்னும் பிரபத்திக்கு வேண்டிய உபயுக்த அம்சங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் உபதேசிக்க வேண்டும். உபதேசித்த பிறகு அதை அனுஷ்டித்து காட்ட வேண்டும். அப்புறம் பிறரும் அனுஷ்டிப்பிக்கும்படி நியோகம் பண்ண வேண்டும். நியோகம் என்றால் கட்டளை, ஆதேசம் பண்ண வேண்டும் என்று லக்ஷ்மி நியமிக்கிறாள் நம்மாழ்வாருக்கு. அந்த லக்ஷ்மியினுடைய நியோகத்தினாலே இந்த குருகாதீசம் இருக்கிறாரே காரிஜன் மாறன் நம்மாழ்வார், அவர் மந்திர ரத்னம் என்பதை உபதேசம் பண்ணினார் நாசமுனிக்கு என்ற கதை இதிலே சொல்லப்படுகிறது. இதிலிருந்து பிரபத்தி மார்க்கம் பரவ வேண்டிய அவசியத்தை லக்ஷ்மி நம்மாழ்வாருக்கு உணர்த்தியதாகவும், லக்ஷ்மியின் கட்டளையின் பேரில் நம்மாழ்வார் நாதமுனிக்கு பிரத்யக்ஷமாகி உபதேசித்ததாகவும், நாதமுனி சரித்திரத்தை பேசுகிற வேறொரு ஸ்லோகத்திலும் இந்த விற்த்தாந்தம் பேசப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தெரிகிறது. நம்முடைய வினைகளை மாள செய்வதிலே லக்ஷ்மிக்கு அவ்வளவு அக்கறை. இதுவரை திருமார்பிலே தங்குதல், பிரபத்தியை பரப்புதல் என்று இரண்டு முயற்சிகளை பற்றி கேட்டோம். அடுத்து மூன்றாவதாக தன்னுடைய அருள் பார்வை இருக்கிறதே கருணா கடாட்சம், அதை வீசியே அவள் வினைகளை மாண்டிடப் பண்ணுவாள் என்பது. இது பற்றி ஒரு ஸ்லோகம் லக்ஷ்மி சஹஸ்ரத்திலிருந்து, ஆதி ஸ்லோகம் கூட போதும். பாராவாரசுதே தரங்கஜமயி ஸ்மேரம்புஜஸ்பர்ஷினீ கோரபாரசமஸ்ததுஷ்கிருதி பரிஹாராய தீராதிருஷ. ரா ரா என்கிற எழுத்து அஞ்சு தடவை வந்துவிட்டது. சமுத்திரத்தினுடைய மகளே, உன் கண் பார்வைகள் மலர்ந்த தாமரையோடு போட்டியிடுபவை. என்னுடைய கோரமான அபாரமான சமஸ்தமான பாவங்களையும் தொலைத்து கட்டுவதற்கு தேவையான தைரியம் கொண்டவை. அவற்றை என் மீது அலைபாய்ச்சு. இதிலே பாராவாரம் என்றும், ஸ்மேராம்புஜம் என்றும், கோரா பாரம் என்றும், தீரா என்றும் பல பதங்களிலே ரா என்பது இரண்டாவது எழுத்தாக வருவதாலே ஒலி நயம் இருக்கிறது. சமுத்திரத்தின் பெண்ணே நீ அலைபாய்ச்சி என்றதிலே பொருத்தமான அடைமொழி விழியை தீர்ந்தெடுத்ததாலே பரிகராலங்காரம் இருக்கிறது. மலர்ந்த தாமரையோடு போட்டி என்று கூறுமிடத்திலே உபமாலங்காரம் இருக்கிறது. இங்கே மும்மணி கோவையிலே வரியிலே உள்ள அதே கருத்து இருப்பது எப்படி என்றால், கோராபார சமஸ்த துஷ்க
பிரகிருதி கோராபார சமஸ்தம் என்பதாலே இந்திய என்பதையும், துஷ்கிருதி என்பதாலே வினைகள் என்பதையும், பரிகாராய என்பதாலே மாண்டிட என்பதையும் நேரடியாகவே சொல்லி தீராக என்பதாலே முயன்று என்பதையும் சூச்சிக்கிறார். நமது கொடிய அடர்ந்த தீவினைகளை மாய்ப்பதற்கான செயல்களை புரிபவள் லக்ஷ்மி என்று கருத்து. இதுவரை மார்பிலே அமர்தல், உபாயானுஷ்டானம் பண்ணுகிற குரு பரம்பரையை ஆரம்பித்து வைத்தல், கடாட்சத்தாலே பாவத்தை தொலைத்தல் என்று மூன்று முயற்சிகளை கேட்டோம். தாயாரின் நாலாவது முயற்சியாக இப்போது பாவங்களை அழிப்பதற்கு வலுவான வழியாக மன்னித்தல் என்று ஒன்றை பண்ணுகிறாளே, அதை வெங்கடாத்வரி வர்ணிக்கும் விதத்தை கேட்கப் போகிறோம். அனிஷ முபசிதானாம் ஆகசாம் பூஜசாம் மே நிகம விததிரீஷ்டே நிஷ்கிருதிம் நாபிதாதும் பிரபவதி ஃபலமேஷாம் பத்மநாபோ நதாதும் கலச ஜலதிகன்யே முதல் வரியிலே வினைகள் ஈண்டியவை என்கிறார். அனிஷம் உபசிதா, எல்லா காலத்திலும் திரட்டப்பட்டவை. பூயசாம் ஆகசாம், ஏராளமான பாவங்கள். மற்ற மூன்று வரிகளிலே அந்த பாவத்தை அழிப்பதற்கு இரண்டாம் வரியிலே வேதம் ஒரு வழி சொல்லித் தருகிறது, மூன்றாம் வரியிலே பெருமாள் ஒரு வழி பண்ணுகிறார், நாலாம் வரியிலே தாயார் ஒரு வழி பண்ணுகிறார். அந்த ஈண்டிய வினைகள் மாண்டிட மூன்று வரிகளிலே முறையே மூன்று பேர் மூன்று வழிகளை சொல்லுகிறார்கள். கழுவாய், அதாவது பிராயஷ்டித்தம் பண்ணுவது என்பது ஒன்று வேதம் சொல்லித் தருகிற வழி. பலனை அனுபவித்து தீர்த்து விடுவது என்பது ஒன்று கர்மானுகுண பலப்பிரதாதாவான பகவான் சொல்லும் வழி. பார்க்கடலினுடைய பெண்ணே, நீ சொல்கிறாயே மன்னித்து விடுவது என்பது அது மூன்றாவது வழி. இந்த மூன்றிலே கடைசியானதுதான் தற்போது உச்சிதம். ஏனென்றால் மற்ற இரண்டையும் மீறி போகும் அளவுக்கு அந்த வினைகள் ஈண்டி போய்விட்டன. இதையே வேறு விதமாக சொல்லி பார்த்தால், வேதத்தின் வழியும் போதாது, வேங்கடவன் வழியும் போதாது, வேலை மகள் வழியே போதும். இதுவரை பொறுவரை மார்பில் பொருந்துதல் என்றும், பிரபத்தியின் வழியை பரப்புதல் என்றும், பொன் விழி நோக்கி புலர்த்துதல் என்றும், பொறுமையால் வினையை போக்குதல் என்றும் நாலு முயற்சிகளை கேட்டோம். இப்போது கடைசியாக பகவானிடம் பரிந்துரை பண்ணுதல் என்கிற முயற்சியாலே வினைகளை மாய்த்தல். இது பற்றி இரண்டு வாரங்களுக்கு முன் மீண்டவை கேட்பித்து என்பதை விளக்கும் போது நாம் பார்த்தாயிற்று. இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்லோகம் இன்றைக்கும் இருக்கட்டும். அமித துரித கிருத்யோ நித்யமஸ்மாத்ருஷேப்யஹ ஹதஹிதசரிதேப்யோ ஹந்த குப்யந்தமுச்சைஹி நியத மனுகுமேன ந்யாயயுக்தேன பத்மே கலயசி வசனேன
சாந்திமந்தம் பிரபுந்தம் சென்று அதே லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே எங்கள் வினைகள் ஈண்டிய தீவினைகள் அமித்த துரிதங்கள். பெருமாளுக்கு எங்களிடம் கோபம் வருவது சரியே, அதிகமாக கோபம் வருகிறது அவனுக்கு. அவன் குப்பியந்த உச்சைஹி, ஆனால் பத்மையே நீ என்ன பண்ணுகிறாய், அவனிடம் பேசுகிறாய். எப்படிப்பட்ட வசனம்? நியத மனு குணேன நியாய யுக்தேன வசனேன. அனுகுணமான வார்த்தை, ஏற்ற வார்த்தை, நியாய யுக்தமான வார்த்தை, யுக்தி மிகுந்த வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தையாலே அவனுடைய மன்னிப்பை நீ எங்களுக்கு பெற்றுத் தருகிறாய். இவ்வாறாக பரிந்துரை என்பது பாவத்தை பொசுக்குகிற முயற்சிகளிலே ஐந்தாவதாக நம்முடைய பூர்வர்கள் சொன்னது. இப்படி ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று என்ற வரியிலே அடங்கியிருக்கிற பூர்வாச்சாரியர்கள் விவரித்த கருத்துக்களை பார்த்தோம். அடுத்த வாரம் தன்னடி சேர்ந்த தமருணை அணுக என்ற வரியை அனுபவிப்போம். சீர்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.